ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தீஞ்சுவை டிப்ஸ் அண்ட் பிளாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக சின்ன ஃப்ரிட்ஜை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நான் என்னோடய 200 லிட்டர் ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி நிறைய திங்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன், பட் ஸ்பேஸ் நிறைய இருக்கிற மாதிரி எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றது தான் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது என்னோடய ஓவரால் ஃப்ரிட்ஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து நிறைய வந்து ஸ்பேஸ் இருக்கணும், ஏன்னா அடிக்கடி எதனால் உள்ளே வைக்கணும் அப்படின்னா இடம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இடம் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கஷ்டமாகிடும், எதுவுமே உள்ளே வைக்க முடியாது. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளவோ நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து எல்ஜி பிராண்டு. இது வந்து ஃப்ரீசர் டோர் மட்டும் உடஞ்சிருச்சு, சரி பரவாயில்ல, இருந்தாலும் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் அது உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை மொச்சை இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே சில்லர் ட்ரேயில் வந்து நான் இப்போ வெயிட் வைக்கிறது இல்லை, ஏன்னா வச்சா நான் ஒரே ஒரு பால் பேக்கெட் மட்டும்தான் வைப்பேன், ஏன்னா டோர் இல்லை எதனா டேமேஜ் ஆக போதுன்னு சொல்லிட்டு நான் அதை வைக்கிறதே கிடையாது. அண்ட் அடுத்தது அதுக்கு கீழே இருக்கிற ட்ரேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதனாவது லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, சட்னி சாம்பார் ஏதாவது லெஃப்ட் ஓவர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த புளிக்காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் தான் நான் வைப்பேன். இந்த இடத்துல வந்து எப்போவுமே வந்து மீற குழம்பு, இப்போ நைட் மீந்திருச்சு அப்படின்னா வச்சுட்டு காலைல எடுத்து யூஸ் பண்ணிப்பேன், இல்லை மதியானம் போல் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா நைட்டுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ உடனே காலி பண்ணிடுவேன், நிறைய நேரம் வந்து குழம்பு ஃப்ரிட்ஜில் இருக்க மாதிரி வச்சுக்கவே மாட்டேன். என்ன அடுத்தது, இதில் வந்து கொஞ்சமாக வந்து கருப்பு திராட்சை வந்து வச்சுருக்கேன். ஸோ இது உடனே வந்து பாப்பா சாப்பிட்ருவான்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஸோ அவள் எடுத்து வேணும் போது சாப்பிட்டுப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எல்லா ட்ரேலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அந்த ஷீட் ஒன்று போட்டிருக்கேன், ஃப்ரிட்ஜ் கவர் மாதிரி ஒரு ஷீட் 3. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினேன் அந்த 2 ஆர்கனைசர், அதுக்கப்புறம் இந்த ஷீட்டு, அப்புறம் ஃப்ரிட்ஜ் கவர், ஃப்ரிட்ஜ் ஹேண்டில் கவர் எல்லாம் சேர்த்து. ஸோ இப்போது இந்த ஆர்கனைசரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி போட்டு வச்சுருக்கேன். இந்த ஆர்கனைசர் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. நீங்களுமே கூட இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஷெல்ஃபு மாதிரி இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு டப்பா டப்பா அடைக்கிறத விட இந்த மாதிரி ட்ராயர் மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நிறைய திங்ஸ் வந்து அடைக்காத மாதிரி இருக்குது ஃப்ரிட்ஜு. ஸோ இந்த ஆர்கனைசர் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பால் பேக்கெட்டை, வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தேவைப்படும் போது கொஞ்சமாக பால் ஊற்றி காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மீதியை நான் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நான் மொத்த பால் பேக்கெட்டையும் வந்து நான் ஒரேடியாக காய்ச்ச மாட்டேன், ஏன்னா திரும்ப பால் வந்து நம்ம காய்ச்ச அதில் இருக்க கொஞ்ச நஞ்ச சத்து கூட போயிடும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேக்கெட் பால் தான் வாங்குகிறோம். ஸோ அதை அடிக்கடி காய்ச்சுவேன், நான் தேவைப்படும் போது கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சமாக காய வச்சுட்டு மீதியை வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பேஸ்கெட் வந்து வச்சுப்பேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லிப்பூ வச்சுருக்கேன். எப்போவுமே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பூவை ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை எவ்வளோ பூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மெல் வந்து எல்லா இடத்துலையும் போகாது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு. என்ன அடுத்தது, இந்த ஸ்பேஸ் வந்து எப்பவும் காலியாக இருக்கும், ஏன்னா இது வந்து மாவுங்களுக்காகவே வச்சுருக்க ஸ்பேஸ். இட்லி மாவு, அடை மாவு, ஆப்ப மாவு இதெல்லாம் வந்து இங்கே நான் சண்டே ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சுட்டேன், ஃப்ரைடே சாட்டர்டே எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அந்த மாவெல்லாம் இங்கே வைப்பேன். இப்போ வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன், அரைச்சதுக்கப்புறம் தான் நான் ஃபில் பண்ணி வைக்கணும். ஸோ அதில் அவ்வளோதான், அந்த இடம் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் தயிரும் அந்த இடத்துல வைப்பேன் நான். அண்ட் அதுக்கு அடுத்தது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, பயறு வகைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அந்த ஃபுல்லாக அந்த ரோ ஃபுல்லாகவே அதுதான் இருக்கும். இது வந்து ஐபாக்கோலேருந்து வாங்கின ஐஸ்கிரீம் கப் இது தாங்க, இது தெர்மல் அந்த தெர்மாக்கோலில் இருக்கிற ஒரு கப் மாதிரி இருக்குது. பட் எனக்கு என்னன்னு தெரியல, இதில் கறிவேப்பிலை போட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு கெட்டே போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இது வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ பாருங்களேன், நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும் கறிவேப்பிலை வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது இப்போ நம்ம டப்பாவில் போட்டால் கூட அதில் தண்ணியெல்லாம் வடியும், பட் இதில் வந்து தண்ணியெல்லாம் வரதே இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கழுவி நம்ம காய வச்சு அதில் உள்ளே போட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு இந்த டப்பாவில் போட்டு வச்சேன் அப்படின்னா கறிவேப்பிலையை நான் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி டப்பா கிடச்சா நீங்களுமே கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சூப்பர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனையோ கண்டெய்னர் வாங்கி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, பட் எனக்கு இதோடது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அடுத்தது பாதாம் பிசின் வந்து தண்ணியில் ஊற வச்சு அதை
வாஷ் பண்ணி அதை ஊற வச்சு இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு தேவைப்படும் போது ஜூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே எல்லாருக்குமே ஹீட் பாடி, ஸோ அதனால் வந்து எப்போவுமே நாங்கள் வந்து இது இப்போ குளிர்காலம் வெயில் காலம் அப்படிலாம் கிடையாது, எப்போவுமே இது போட்டு வச்சு இதில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சுப்போம். மோர் குடித்தா கூட அதில் ஒரு ஸ்பூன் போட்டு குடிச்சிடுறது இப்போல்லாம் அந்த மாதிரி எங்களுக்கு இருக்குது. ஸோ ஹீட் பாடின்றதுனால அதை நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் முருங்கைக்காய், ஏன் முருங்கைக்காய் வந்து மேலே இருக்க ட்ரேலே ஸ்டோர் பண்ணுவேன், இப்போ வந்து ஃப்ரீசர் வந்து டோர் இல்லாததுனால ஓவர் கூலிங் ஆகிடுது, ஸோ அதனால் கீழே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் கஸ்தூரி மேத்தி இருக்குது, அந்த ப்ளூ கலர் லிட் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து கஸ்தூரி மேத்தி இருக்குது, அதை வெளியே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அண்ட் அடுத்தது இந்த குட்டிய ஆனியன் மாதிரி இருக்கிற ஷேப், ஆனியன் கீப்பர் சொல்லி சொல்லுவாங்க, டப்பர்வேரில் வாங்கினது இந்த ப்ராடக்ட்டு. இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு தேவையானது, இப்போது ரெண்டு நாளைக்கு மீன்ஸ் ரெண்டு வேலைக்கு நைட் உரிச்சு வச்சுனா இன்றைக்கி காலையில் இன்றைக்கி நைட்டு நான் யூஸ் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான். அதுக்கு அதே மாதிரி தான் பூண்டையுமே நான் வந்து ரெண்டு வேலைக்கு உரிச்சு வச்சுப்பேன். ஏன்னா நிறைய உரிச்சு வைக்க வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்காமல் போயிடப்போது சொல்லிட்டு நான் அவசரத்துக்கு மார்னிங்காக ஸ்கூலுக்கு போகும்போதில் வேலைக்கு போகும்போதெல்லாம் இருக்கணும்ல அதுக்காக வச்சுருக்கேன். அண்ட் அடுத்தது இது வந்து காஞ்ச மொச்சக்கொட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்திங்களா, காஞ்ச மொச்சக்கொட்டை. இது பச்சை மொச்சக்கொட்டையும் இருக்குது அண்ட் காஞ்ச மொச்சக்கொட்டையும் இருக்குது. இது குழம்பு வைக்கிறதுக்கெலாம், காரக்குழம்பு அதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பேஸ்கெட் வச்சு அந்த பேஸ்கெட்குள்ளேயும் வந்து நான் ஒரு சில பொருளெல்லாம் நான் வச்சுருக்கேன். காராமணி, காஞ்ச காராமணி, ஏன்னா இதெல்லாம் வந்து சீக்கிரமாக பூச்சி வச்சிரும் அதனால். அப்புறம் குலோப் ஜாமன் மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்குது, அது கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸு, அப்புறம் அரைக்கிறதுக்கு ட்ரை ஃபிஷ் கொஞ்சம் இருக்குது, அந்த கருவாடு இல்லை கருவாடு கொஞ்சோண்டு இருக்குது, அதையுமே வந்து இந்த பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருக்கேன். நம்மளுக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அரைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முந்திரி, செகண்ட் குவாலிட்டி முந்திரி, நம்ம குருமா குழம்புக்கு கிரேவிக்கு எதுக்காவது போடுறதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் பாண்டிச்சேரி போகும்போதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, ரெண்டுமே வாங்கிட்டு வருவாங்க. நல்லா இருக்க முந்திரி, ஃபஸ்ட் குவாலிட்டி முந்திரி அண்ட் செகண்ட் குவாலிட்டி முந்திரி, இந்த மாதிரி ரெண்டு முந்திரியும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஃப்ரிட்ஜில் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக இருக்க பாக்ஸஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இடத்த வந்து சேவ் பண்ணலாம். நல்லா பெருசாக இருக்க கண்டெய்னர்ஸை விட ஃப்ளாட்டாக இருக்க கண்டெய்னர் வாங்கினீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று மேலே ஒரு அஞ்சு பாக்ஸ் கூட வைக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்கனைசரில் வந்து நான் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த உள்ளே இருக்கிறது. அதே மாதிரி நான் காயெல்லாம் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வர அதே கவர்லேயே நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எனக்கு ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா. எனக்கு ஜிப்லாக் கவர்லையோ இல்லை நெட் பேக்லேயோ அதெல்லாம் போடுறத விட எனக்கு இப்படியே வச்சு தேவைப்படும் போது எடுத்து சமைச்சா எனக்கு முடிஞ்சு போயிடுது. ஸோ அதனால் நான் வந்து இது கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால இப்படியே வச்சிடுறது. அண்ட் அடுத்தது டோரில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஹெவியாக டம்ப் பண்ணாதீங்க, ஏன்னா டோர் வந்து சீக்கிரமாக போயிடும், அப்புறம் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் டோர் ஹெவியாக பண்ணாதீங்க. அது ஃபஸ்ட்டில் வந்து முட்டை இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து பாப்ஸ்டிக்ஸ், அது இப்போ சம்மர் இல்லை அதனால் ஐஸ்கிரீம்லாம் செய்கிறதில்ல, பட் இந்த குச்சி எங்கேயாவது விட்டால் மிஸ் பண்ணிவிடுவேன் சொல்லிட்டு நான் அந்த ஃப்ரிட்ஜ்லேயே ஒரு இடத்துல எம்டியாக இருக்க இடத்துல நான் போட்டு வச்சிட்டேன். இந்த சைட் டோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஷெல்ஃப் லைனருக்கு வர ஷீட்டை வந்து குட்டியாக கட் பண்ணி அதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபில் வந்து சோயா சாஸ், சில்லி சாஸ் இருக்குது. செவன் அப் வந்து எப்பயாவது வந்து இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு பாட்டில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா திடீர்னு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா குடிப்பேன், அது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண நினைப்பேன் முடியல அதனால். அதுக்கப்புறம் ரெண்டு சாக்லேட்ஸ் இருக்குது. அடுத்தது இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் பவுடரு, குளுக்கான்டி, அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த சாஸ் பேக்கெட்ஸு, ஊறுகாய், மயனைஸு, அப்புறம் வெனிலா ஐசன்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வைக்க முடியாது, அதனால் வந்து இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இதில் வந்து மசாலா பேக்கெட்ஸ் எதாவது ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அதெல்லாம் கூட இருக்கும். இல்லை எசன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வெனிலா எசன்ஸு, ரோஸ் எசன்ஸு, ரோஸ் மில்க் எசன்ஸ் அதெல்லாமே வந்து கூட இந்த இடத்துல இருக்கும். அப்புறம் மயனைஸ் வந்து மோஸ்ட்லி வாங்க மாட்டோம், எப்பயாவது வாங்கணும் அப்படின்னா பாப்பா ரொம்ப அடம் பண்ணி எதாவது கேட்டால் அப்படின்னா அதை வாங்கி வைக்கிறதுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ் கடையில் கொடுக்குறது இல்லை வெளியே போகும்போது எதாவது பீஸாலாம் சாப்பிடும்போது கிடைக்கிற இது இருக்கும். அண்ட் அடுத்தது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து எப்போது பாண்டிச்சேரி போனாலும் அங்கேருந்து முந்திரி வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம இங்கே சென்னையில் கம்பேர் பண்ணுறதை விட அந்த சைடு வந்து முந்திரியோட விலை வந்து கம்மியாகவே இருக்கும். ஸோ அதனால் முந்திரி பருக்கு இருக்கும். அண்ட் ஒரு பாட்டில் ஐஸ் வாட்டர் எதுக்காவது டக்குன்னு தோணுச்சு அப்படின்னா குடிக்கிறதுக்காக, எப்போவுமே சம்மர் வின்டர் எப்போனாலும் அந்த இடத்துல தண்ணி இருக்கும். இது கேஷிகாவுக்கு வந்து ஜூசஸ் எதாவது போட்டேன் அப்படின்னா அந்த இது டப்பாவில் வந்து ஊற்றி வச்சுருவேன். வேணும் போது அவள் டம்ளரில் ஊற்றி ஈஸியாக குடிச்சுப்பா, ஃப்ரெஷ்ஷாக ஒரு போட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லை ஹாஃப் அன் ஹவர் அதுக்குள்ளே குடிச்சு முடிச்சுடுவா. ஸோ அதனால் அந்த இடத்துல வச்சுருவேன், இல்லை மோர் கலக்கி வச்சுருப்பேன், இல்லை லெமன் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதுக்கு கீழேயுமே வந்து நான் ஷெல்ஃப் லைனர் போட்டிருக்கேன்.
அண்ட் லாஸ்ட் ஷெல்ஃபில் வந்து நான் எதுவுமே வச்சிடல, ஏன்னா கீழே ரொம்ப ஹெவி வெயிட் வைக்க வேண்டாம், ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப இயர் ஆகிடுச்சு, ஸோ அதனால் வந்து ஹெவியாக வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருக்கேன். சப்போஸ் வைக்கிற சூழ்நிலை வந்தால் மட்டும் அதில் நான் வச்சுருவேன். ஸோ ஓவராலாக இப்படி தாங்க என்னோடய ஃப்ரிட்ஜ் இருக்குது. தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம ரொம்ப டம்ப் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.